ஹாய் கைஸ் நான் தான் பர்வேசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து நிற்கிறது வந்து நுக்ரா குதிரைங்க இது நுக்ரால வந்து ஆண் குதிரை ஆண் குதிரை சொல்கிறது வந்து கெல்டட் அப்படின்னு சொல்லலாம் கெல்டட்னா வந்து வெரை குதிரை ஹஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்தா குதிரை அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குதிரை வந்து ரைடிங் பர்பஸ் மட்டும் தாங்க வண்டி பழக்கம் கூட இருக்குங்க நிறைய பேர் வந்து புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குதிரை எடுக்கலாங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு வெள்ளை குதிரை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை குதிரை எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வெள்ளை குதிரையில் வந்து உட்காந்து ரோட்டில் போகும்போது எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க ஸோ குதிரையில் போனாலே பார்ப்பாங்க ஸோ வெள்ளை குதிரை இருக்கும்போது எல்லோரும் வந்து விரும்பி பார்ப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் பிடிச்ச கலர்னால் வெள்ளை அப்படின்னு சொல்லலாம் ஸோ வெள்ளை கலருக்கு வந்து நுக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க குதிரைக்கு குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க ஒன்பது சுத்தமாக இருக்குங்க ஹைட் வந்து ஐம்பத்தி ஒன்பது இன்ச்சு ஹைட் இருக்குது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடிவதை எந்த ஒரு பலகல்லாம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க பையன் பாருங்கள் கால் எல்லாம் முன் முன்னாடி கால் பின்னாடி கால்லாம் தூக்குனா ஒன்றுமே பண்ணுறதில்ல பின்னாடி தட்டினாலும் ஒன்றும் பண்ணுறதில்ல அதே மாதிரி வாழ இஸ்தாலும் குதிரை வந்து ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க ரொம்ப சாஃப்ட்டு கேரக்டர் தான் அவர் பாருங்க பின்னாடி தான் ஜம்ப் பண்ணி ஏறுறாரு அப்போ கூட குதிரை வந்து சைலண்ட்டாக நிற்குதுங்க யார் வேணும்னாலும் ஓட்டலாங்க சின்ன பசங்களும் ஓட்டலாம் லேடிஸுங்களும் ஓட்டலாம் பெரியவங்களும் ஓட்டலாங்க இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறவோட வந்து விழுப்புரம்ல இருக்கு நம்ம சதாம் பிரதர் கிட்ட தான் இருக்குது அவருடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ அவரை காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துவாங்க குதிரை நல்லா இருக்குங்க ஸ்பாட் நுக்கிறதாங்க கொஞ்சம் இடத்துல தான் வந்து புல்லிங்க இருக்குங்க